வெல்கம் டு ஓவிய காதலன். இன்றைக்கி நாம் கேமலோட 24 ஷேட் ஆர்டிஸ்ட் அக்ரலிக் கலர்ஸ் தான் அன்பாக்சிங் ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை பற்றின சில இன்ஃபர்மேஷன் நம்ம இப்போ பார்க்கலாம். இது வந்து கேமலோட ஆர்டிஸ்ட் அக்ரலிக் கலர்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் 24 ஷேட்ஸ் உள்ளது 9 ml வாங்கியிருக்கேன். இதுக்கு முன்னாடி 12 ஷேட்ஸில் சேம் 9 ml நான் வந்து வாங்கியிருந்தேன். அது நிறைய நான் ஆர்ட்காக யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதோட அன்பாக்சிங் ரிவ்யூ வீடியோ வந்து நான் நம்ம சேனல் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த பேக்கில் ஒரு டைட்டியான ஒயிட் இருக்குது, அது மட்டும்தான் 20 ml. ரிமைனிங் ஷேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு 9 ml தான் வருது. இது கூட ரெண்டு டியூப்ஸ் வந்து நமக்கு அட்டாச் ஆகுது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஜெல் மீடியமும் ரெட்டார்டரும். இது ரெண்டுமே 20 ml. இது கூட நமக்கு ரெண்டு ப்ரஷ் எட்டுமே அவங்க வந்து அட்டாச் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் இந்த பாக்ஸோட அவுட்லுக். ஸோ இந்த சைடில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு ஹோல் இருக்கும். தென் பேக் சைடில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சில இன்ஃபர்மேஷன், இந்த பெயிண்ட்டை பற்றி, இந்த கேமல் ஆர்ட் பற்றி நம்ம கொடுத்துருக்காங்க. வேறு வேறு என்னென்ன டைப் ஆஃப் பெயிண்ட்லாம் கேமல் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிறதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா 24 ஷேட்ஸோட நேம் அண்ட் அதோட கோட் வந்து நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம வாங்கியிருக்க இந்த பேக்கோட குவான்டிட்டி, அதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 24 ஷேட்ஸ் பெயிண்ட் இருக்குது, ஜெல் மீடியம், ரெட்டார்டர், இதுக்கப்புறம் ஒரு 20 ml ஒயிட் கலர் இருக்குது, ரெண்டு செட் பிரஷ் இருக்கு. ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 875. இந்த அக்ரலிக் பெயிண்ட் 40 ml 1 liter ஜார் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என் பேர் முகமது அசாருதீன். நம்ம சேனலில் பிகினர்ஸ் அண்ட் கிட்ஸ்க்காக நிறைய ட்ராயிங்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அக்ரலிக் கலர், போஸ்டர் கலர், வாட்டர் கலர்லாம் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ட்ராயிங்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆர்ட் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கவரை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா மேலே 12 ஷேட்ஸும் கீழே 12 ஷேட்ஸும் கொடுத்துருக்காங்க. கூடவே ரெண்டு ப்ரெஷ்ஸும் இங்கே அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த ஃபஸ்ட் ப்ரெஷ் பார்த்திங்கன்னா நம்பர் 4. இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப், ரவுண்ட் ப்ரெஷ். ஸோ நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இன்னொரு ப்ரெஷ் என்னென்னு பார்த்திங்கன்னா இதுவும் சேம் நம்பர் 4 தான், பட் இது வந்து ஃப்ளாட் ப்ரெஷ்ஷு. ஸோ இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதும் இதே வீடியோவில் நான் உங்களுக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 24 ஷேட்ஸ் இல்லாமல் நமக்கு 20 ml ஒரு டியூப் ஒன்று கொடுக்குறாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா டைட்டானியம் ஒயிட். ட்ராயிங்ஸில் நம்ம அதிகமாக ஒயிட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் மிக்சிங்கெலாம். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இன்னொரு ஒரு ஒயிட் இருக்குது, அது என்னென்னு பார்த்திங்கன்னா பேர்ல் ஒயிட். இது ரொம்ப கொஞ்சம் கில்டரியாக இருக்கும் நமக்கு. ஸோ இதோட கேப் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது கம்பேர்ட் அந்த 90 ml டியூப்ஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ மற்றதுக்கும் இதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது என்னோடய சஜஷன். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டார்டர் மீடியம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம யூஸ்வலாக வந்து ரெண்டர்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி பண்ணுற சமயத்தில் பெயிண்ட் சீக்கிரமாக காஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி பெயிண்ட் காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம இந்த ரெட்டார்டர் யூஸ் பண்ணலாம். ஸ்மால் சைஸ் ஆஃப் கேன்வாஸ் யூஸ் பண்ணுறப்ப பெருசாக இருக்காது, பட் பெரிய சைஸ் கேன்வாஸ் யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக ட்ரை ஆகிடும்ல, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த ரெட்டார்டரை பெயிண்ட்டில் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோன்னா ரொம்ப சீக்கிரமாக காயாது. ஸோ அதுக்கு தான் அதை யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து 20 ml கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அக்ரலிக் ஜெல் மீடியம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பெயிண்ட்டோட குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக, இல்லைனா அந்த பெயிண்ட்டை வந்து நம்ம வந்து அந்த அதோட கெட்டித்தன்மை வந்து அதிகமாக வர்றதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இதோட லைஃப் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். நம்ம நார்மல் பெயிண்ட் யூஸ் பண்ணுறத விட அதோட லைஃபை வந்து நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஜெல் மீடியம். இந்த 24 ஷேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி ஒரு பேர்ல் ஒயிட் கிளிட்டரியாக இருக்குது. இது இல்லாமல் ஒரு கோல்ட் அண்டு ஒரு ப்ரான்ஸ் கலரும் கொடுத்துருக்காங்க. இதுவுமே ரொம்ப கிளிட்டரியாக இருக்கும். ஸோ நம்ம இதையும் வந்து நம்ம வீடியோவில் பெயிண்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு காட்டுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர்ஸ் நான் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து ஜென் சங்கமோட ஆர்ட் புக்கு. ஸோ இதோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூமே நான் வந்து உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லையும் கொடுக்குறேன். ஸோ வாங்க இதில் வந்து பெயிண்ட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஒவ்வொன்றா. ஸோ இந்த ப்ரெஷஸ் நான் எடுத்திருக்கேன். இதே கேமலோட இந்த இதில் அவங்க கொடுத்துருந்த இந்த ப்ரெஷ்ஷை வந்து யூஸ் பண்ணி தான் நான் வந்து இதில் வந்து ஒவ்வொரு கலராக வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன்.
ஆல்ரெடி நான் சொன்னேன்ல அந்த டைட்டானியம் ஒயிட் அந்த 20 ml டியூபோட கேப்பை விட இது ரொம்பவே வீக்காக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பிரேக் ஆகுது, இது வந்து நம்ம பெயிண்ட் ஈஸியாக ட்ரை ஆகிடும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா. இதுதான் இதோட இருக்கிற ஒரே ட்ராபேக், மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த பேக்கில். ஸோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். இந்த பேக்கில் அட்டாச் ஆகியிருந்த இந்த நம்பர் 4 ஃப்ளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி தான் இந்த பாக்ஸ் எல்லாத்தையும் இந்த பெயிண்ட்டை யூஸ் பண்ணி நான் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். நீங்களே பாருங்கள் எவ்வளோ கிளிட்டரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒயிட்லேருந்து எல்லா 24 ஷேட்ஸுமே நான் வந்து எல்லா பாக்ஸ்லையுமே முடிஞ்ச வரைக்கும் ஃபில் பண்ணிட்டேன். இந்த கிளிட்டர் அதாவது பேர்ல், பிரான்ஸ் அண்ட் கோல்டு எவ்வளோ கிளிட்டரியாக இருக்குது, அந்த பேர்லே வந்து பார்த்திங்கன்னா பேக் ஷேர்லேயும் கொடுத்துருப்பேன். ஸோ அதுவும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆர்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு யாராவது தெரியும் அப்படின்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடக்கூடிய மற்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். வாட்ச் பண்ணுறதுக்கு தேங்க்யூ.